அனைவருக்கும் வணக்கம். அல்லிக்கேணியிலிருந்து நான் உங்கள் யோகா. முகக்கவசம் அணிந்தால் மட்டும் போதுமா? கொஞ்சம் முரட்டு வைத்தியமும் செய்து பார்க்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் முகக்கவசம் அணிந்துதான் இருக்கிறோம். வெளியே தேவையில்லாமல் செல்வதில்லை. அப்படியே நாங்கள் வெளியே சென்றாலும் சமூக இடைவெளி விட்டு தான் இருக்கின்றோம். வீட்டுக்கு வந்தவுடன் குளிக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம் என்றால் மட்டும் போதுமா? கொஞ்சம் முரட்டு வைத்தியமும் செய்து பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? அதிகமாக தும்பல், காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மிளக ஒரு குட்டி துணி தைக்கிற ஊசியில் பண்ணணுங்க. கண்டிப்பாக ஊசியை கையிலேயே பண்ணாதீங்க, கீழே தரையில் வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா விரலில் ஊசியை குத்திப்பீங்க. பொறுமையாக பண்ணுங்க. பார்த்துட்டீங்களா? இந்த மாதிரி அந்த மிளக துணி தைக்கிற ஊசியில் குத்தி கண்டிப்பாக மெழுகுவத்தியில் பண்ணாதீங்க, இந்த மாதிரி விளக்கில் பண்ணுங்க. ஒரு அஞ்சு வினாடி பண்ணிங்கன்னா அந்த புகை பார்த்தீங்களா, கண்ணை மூடிட்டு அந்த புகையை நாம் மூக்கு வழியாக இழுக்கணும். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் காட்டலாம், இன்னும் கொஞ்சம் நெருப்பில் வைங்க. ஆ, போதும். கண்ணை மூடிக்கங்க, லேசாக அந்த நெருப்பை ஊதுங்க. ஆ, இந்த மாதிரி இந்த புகையை கண்ணை மூடிட்டு மூக்குக்கிட்ட வைக்கணும். கொஞ்சம் நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், ஏன் இருமல் கூட வரும். அதனால தான் நான் முதலே சொன்னேன், இது வந்து முரட்டு வைத்தியம்ட்டு. ஆனால் நமக்கு பிரச்சனை இருக்கும்போது, சளி, இருமல், தும்மல், தலைவலி, ஜுரம், காய்ச்சல், ஒற்றை தலைவலி இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மிளகு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அஞ்சு ஆறு மிளகுக்கு அப்புறம் உடம்பு கேட்கும் இந்த மிளகு. வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் முரட்டு வைத்தியம். யாருக்கு சளி, இருமல், தும்மல், காய்ச்சல், தலைவலி இருக்கோ உடனே இந்த முரட்டு வைத்தியத்தை செய்து பாருங்க. முகக்கவசம் மட்டும் அணிந்தால் போதுமா? கொஞ்சம் முரட்டு வைத்தியமும் செய்து பாருங்க. ஏன் நான் சொல்ல தெரியுங்களா? ஒரு முறை ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டாண்ட காய்ச்சல்னு சொல்லி ரெண்டு நாள் அவசரப்பட்டிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். உடனே நான் போயிட்டு இந்த மிளக நெருப்பில் காமிச்சு அதை நான் அவருக்கு செஞ்சேன். அவர் உடனே கண்ணு நல்லா தெரியுதுனார். என்ன சொல்லிங்கன்னு புரியலன்னு. இல்லை, ரெண்டு நாளாக காய்ச்சலில் உடம்புலாம் ரொம்ப சோர்வாகி கண்ணே மங்கலாயிடுச்சுங்க, இந்த மிளகு போகைய மோர்ந்த உடனே கண்ணு நல்லா பளிச்சு தெரியுதுனார். அப்போ நம்ம இதை செஞ்சு பார்க்கணும்லண்ணே, செய்யலாமா? சப்ஸ்கிரைபர் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த முரட்டு வைத்தியத்தை செய்ய சொல்லி நீங்கள் சொல்கிறது தான் முக்கியம். சொல்கிறீங்களா? நன்றி, வணக்கம். அல்லிக்கேணியிலிருந்து யோகா.